are going to see the interesting storybook. Now for days and kids learning express, only we do songs, English, starting only. Now I brought for you interesting storybook. That is the sparrow and the monkey. This is for the little kids. That is very interesting story which I also like. For you, I brought this book. So let us come go into our video and let's open our book. 1, 2, 3. This is our book. So come. First they have written this sparrow and the monkey. Okay. Next. Wow. A pair of sparrows lived happily on a tree in a forest. A pair of sparrow lived happily on a tree in a forest. See, two sparrow means chittukuruvi, rendu kuruvi sandoshama adunoda vaazhkaiya marathila kaadu irukku illaya andha kaadla sandoshama vaazhndittu irukudhunga. Wow, what a nice pictures. Come, let's read the story. When it rained, it became cold. So they hugged to each other to keep them warm. So when it rains, it became cold. So they hugged each other to keep warm. பாருங்க, மழை ஜோன்னு பெஞ்சிட்டு இருக்குது. அந்த மழை ஜோன்னு பெய்யும் போது அந்த ரெண்டு குருவிங்களும் தன்னை தானே கட்டி அணைச்சிக்கிச்சிங்களாம். நம்ம சூடாக இருக்கும் இல்லையா, அவங்களோட உடம்புக்கு அது மாதிரி தன்னைத்தானே அதுங்க கட்டி அணைச்சிக்கிச்சிங்களாம் மழை பெஞ்ச கோல்டுக்கு. ஓகேங்களா? Come, let's go to our next page. 1, 2, 3. Wow, I think this monkey is too bad. At this time, a monkey sat under the tree completely drenched and cold. At the time, a monkey sat under the tree completely drenched and cold. It drenched அப்படின்னா பாடி ஃபுல்லும் நனைஞ்சிச்சு. தொப்பை கட்டையை நம்ம தண்ணியில் முக்கி எழுந்திருச்சா எப்படி இருக்கோ அப்படி இருந்தால் தான் ட்ரான்ச்சுடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அட் திஸ் டைம் மங்கி சாட் அண்டர் த ட்ரீ அப்படின்னா அந்த குரங்கு வந்து அந்த ரெண்டு ஸ்பேரோ இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஸ்பேரோ இருக்கிற மரத்துக்கு அடியில் என்ன பண்ணுச்சு, குரங்கு கீழே வந்து தொப்பை கட்டையாக நனைஞ்சி அதுவும் பாடி எல்லாம் கோல்டாயிட்டு பாருங்கள் எப்படி உட்காந்துட்டு இருக்குது பாருங்கள். Friends, now we go to the next paper. See, I think the sparrow is talking to the monkey. Come, let's go. One of the sparrow flew and said, "Climb up the tree. We can give you some food to eat." One of the sparrows flew and said, "Climb up the tree. We can give you some food to eat." சி, அதிலிருந்து ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து குரங்குக்கிட்ட சொல்லிச்சா, நீங்கள் கிளைம் பண்ணி மரத்து மேலே ஏறி வாங்க, நாங்கள் உங்களுக்கு எதனா சாப்பிட்றதுக்கு உணவு அளிக்கிறோம் அப்படின்ட்டு வந்து ஒரு சிட்டுக்குருவி வந்து மங்கி கிட்ட சொல்லிச்சான். Leave me alone. Keep away from me, you tiny creature, said the monkey, and leave me alone. See, அந்த குரங்கு என்ன சொல்லிச்சான், ஓ நீயே ஒரு சின்ன ஒரு உயிரினோ அப்படின்ட்டு குரங்கு சொல்லிச்சான். என்ன தனியாக விட்டுடு அப்படின்ட்டு குரங்கு வந்து சிட்டுக்குருவிக்கிட்ட சொல்லிச்சான். Come, let's go to our next page. That is, but the sparrow did not leave the monkey alone. The monkey then got angry. He climbed up the tree and broke the sparrow's nest. But the sparrow did not leave the monkey alone. The monkey then got angry. He climbed up the tree and broke the sparrow's nest. சே அப்படின்னா, பட் அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுச்சு, மங்கியும் தொப்பை கட்டையாக நனைஞ்சிருக்கு இல்லையா அந்த மாதிரி கோல்டில் விட்டுட்டு போக சிட்டுக்குருவிக்கு மனசே இல்லை.
மங்கிக்கோ கோபம் வந்துருச்சு. அப்போது என்ன பண்ணுச்சு, அந்த மங்கி என்ன பண்ணுச்சு, வேக வேகமாக மரத்து மேலே ஏறி அந்த சிட்டுக்குருவிங்க கூடு கட்டி இருந்துச்சியா அதை ஃபுல்லாக உடச்சி பிச்சு 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 போட்டுடுச்சு. So let's go to the next paper. Oh, I think the sparrows are very sad. So the sparrow lost their nest but learned their lesson. The sparrow lost their nest but learned the lesson. அப்படினா பாருங்க, இதுக்கு அது சிட்டுக்குருவிங்க ரெண்டும் அதுங்களோட வீட்டை தொலைச்சிடுச்சு இல்லையா, அதுக்கு ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துட்டு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ டு அவர் நெக்ஸ்ட் பேப்பர். தி மோரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் நெவர் ஆஃபர் ஹெல்ப் டு தோஸ் ஹூ டஸ் நாட் லீவ் நீட் இட். தி மோரல் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்னா என்னன்னு தெரியுமாங்க, நெவர் ஆஃபர் ஹெல்ப் டு தோஸ் ஹூ டிட் நாட் நீட் இட். இப்போது நம்மளே வாலண்டரியாக போயிட்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் பாருங்கள், அது ஹெல்ப்பு வந்து அவங்க வேணானே தட்டி கழிக்குவாங்க. அந்த மாதிரியான ஆளுக்கு நீங்கள் தயவு செய்து ஹெல்ப் பண்ணவே போகாதீங்க. இதுதான் இந்த சிட்டுக்குருவியும் குரங்குக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கின லெசன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஐ நோ ஐ தாட் தட் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ. If it's very interesting, comment in comment box so I will reply your questions and then like, share, subscribe and click on the next button, bell button and click on all, then share with your friends, then only I'll put new videos when you subscribe. If you like to see this video, the story which I narrated by me and my mom, I think it is very interesting. So, okay, take care. Bye-bye. And me and my mother will meet you in next video. Okay, tata, bye-bye. See you next video. Thank you for watching this video, friends.